வணக்கம், நான் சசி எம்மம்மா பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு பயனுள்ள தகவல் தான் நான் காட்ட போகிறேன். அதுதான் வீட்டுக்கு எப்படி சோலார் பேனல்ஸ் போட்டு கரண்ட் பில்லை பெருமளவு மிச்சம் பிடிக்கிறது எப்படிங்கிறத நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இதை பாருங்கள், இதுதான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போட்டிருக்கேன் சோலார் பேனல்ஸ். இது 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டார் எங்கள் அப்பா. பெரிய அளவில் எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாக இருக்குது. அப்போ வந்து 45,000 ஆச்சு. இது வந்து சோலார் வாட்டர் ஹீட்டர். இதில் வந்து தண்ணி சூடாக வரும். அப்படி சோலார் சரியாக ஒர்க், அதாவது வெயில் நிறைய இல்லாத நேரத்தில் ஹீட்டராகவும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயே ஹீட்டர் காயிலும் இருக்குது. இதை பாருங்கள், இதுதான் சோலார் பேனல்ஸ். 50,000 ரூபாய் அளவுக்கு செலவு பண்ணி போட்டார். ரொம்ப சுலபமாக வேலை முடிஞ்சிருச்சு. இதில் வந்து கிட்டத்தட்ட 500 யூனிட் வரைக்கும் உற்பத்தி ஆகுது. இதுலேருந்து டைரெக்டாக சொன்னோம்னா ஈபிக்கே வந்து கனெக்ஷன் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஈபி பில்லில் அவங்க டைரெக்டாக அங்கே என்ன ப்ரொடக்ஷன் காட்டுதோ அந்த அளவு யூனிட்டை ஈபி பில்லில் என்ன ப்ரொடக்ஷன் காட்டுதோ அதை வந்து மைனஸ் பண்ணி அனுப்பிடுவாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், 500 யூனிட்டுக்கு மேலே போச்சுன்னா கிட்டத்தட்ட 600-700 ரூபாய் எக்ஸ்ட்ராவாகிடுது ஈபி பில்லில். அதை குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி சோலார் பேனல்ஸ் போட்டுக்கோங்க. இதை பாருங்கள், மாடி தோட்டம் தெரியுது. இந்த சோலார் பேனல்ஸ்னால் என்ன உபயோகம்னா, நீங்கள் ஈபி பில்லில் பெருமளவு மிச்சம் முடிச்சு அந்த பேனல் போட்ட காசை நீங்கள் 1 வருஷத்துலேயே எடுத்துடலாம். பில்லை குறைச்சி கட்டுறதன் மூலமாக எத்தனையோ உபயோகம் இல்லாத பொருள்கள்லாம் வாங்கி, குறிப்பாக ஸ்மார்ட் ஃபோன், ஸ்மார்ட் டிவியெல்லாம் வந்து 500,000 செலவு பண்ணிலாம் வாங்குகிறோம். இது மாதிரி 1,50,000 ரூபாயிலேருந்து 1,00,000 வரைக்கும் செலவு பண்ணி நீங்கள் இந்த மாதிரி சோலார் பேனல்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய கரண்ட்டு பில் மிச்சமாகும். இது வந்து எங்கள் அப்பா செஞ்சு வச்ச, அவராக ட்ரை பண்ண விண்மில். இதில் கூட கரண்ட் ப்ரொடக்ஷன் ஆகிட்டு தான் இருந்தது. அதனால் நீங்கள் எல்லோரும் வீட்டுக்கு இந்த மாதிரி சிறிய அளவில் சோலார் பேனல்ஸ் போட்டிருங்க. இதிலே இன்வெர்ட்டர் கனெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 3-4 நாள் கூட கரண்ட் போச்சுனாலும் தொடர்ச்சியாக கரண்ட் கிடச்சிட்டே இருக்கும். இதுதான் பாருங்கள், ஈபிலேருந்து வந்து அவங்க கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய இந்த பேனல். இதெல்லாம் வந்து ஈபியில் வந்து கனெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதன் மூலமாக ரீடிங் வந்து ஈபிக்கு டைரெக்டாக போயிடும். அவங்க ஈபி பில்லில் மைனஸ் பண்ணிடுறாங்க. 500 யூனிட் வரைக்கும் ப்ரொடக்ஷன் வருது. சென்னையில் எப்பவும் வெயிலுங்கிறதுனால நல்ல ப்ரொடக்ஷன் தான். 500 யூனிட்டு 50,000 ரூபாய் தான் செலவு பண்ணி போட்டோம். இப்போ வந்து எவ்வளோ விலைன்னு தெரியல. 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது. அது தவிர சோலார் பேனல்ஸ் கூடவே நீங்கள் எல்லாரே இன்வெர்ட்டர் பலன் அடையணும். இது பற்றி மேலும் தகவல்கள் கூட புயல் மழை அந்த காலத்தில் வணக்கம் வீட்டுக்கு நல்லா கரண்ட் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இதே பெரிய அளவில் போட்டு 5 லட்சம் அந்த அப்படி செலவு பண்ணி போட்டுட்டிங்கன்னா இபி கரண்ட்டே உங்களுக்கு தேவையில்லை. சோலார் கரண்ட்லேயே எல்லாமே ஏசி ஃப்ரிட்ஜு எல்லாம் ஒர்க் ஆகும். 24 ஹவர்ஸும் உங்களுக்கு கரண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். சென்னை போன்ற பெரிய நகரங்களில் எப்போ பார்த்தாலும் வெயில் அடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால நல்ல பலனடையலாம். இது குறித்து இந்த சோலார் யூனிட் யார் போட்டு கொடுத்தாங்க, ஈபிக்கு எப்படி அப்ரோச் பண்ணணும், இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. அதெல்லாம் கலெக்ட் பண்ணி கரெக்டாக போடுறேன். இந்த தகவல்கள் எல்லாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிட்டு பலனடைகிறதுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லா தகவலும் வரும். இந்த சோலார் பேனல்ஸ் மூலமாக நீங்கள் நிஜமாகவே நிறைய பலனடைய போகிறீங்க. நன்றி, வணக்கம்.